हेलो फ्रेंड्स वेलकम टू सुमति समयल वीडियो मूलमा उंगला तिरुम्ब संदिक्कर्दले रोम्बवे महिच्ची इदु वरेक्यों नाम पोट्ट एल्ला वीडियोवुं पार्त्तु लाइक पन्नी शेर पन्नी सब्सक्राइब पन्न अनैवरुक्कुम एन्नोड मनमार्ंद नन्रिगल पल नाम इन्नैक्कु पार्क्क पोर रेसिपी नाम इन्नैक्कु सेय्य पोर रेसिपी एन्ना तेरियुमा நமக்கு ஏதாவது கோரிக்கை இருந்ததுனா அதை நம்ம ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தி அந்த கோரிக்கையை நிறைவேற்றிக்குவோம் இல்லையா. அந்த வடமாலை நம்ம கோயிலுக்கு போனால் கொஞ்சமாவது கிடைக்குமா, அந்த வடை நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த வடை இப்போ அந்த மிளகு வடை எப்படி நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் முழு உளுந்து 100 கிராம் எடுத்திருக்கேன், மிளகு 1.5 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கேன், திருப்பி உப்பு வந்து 1 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். உப்பு ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும், உளுந்து வந்து உப்பு ரொம்பவே இழுக்காது, அதனால் உப்பு ரொம்ப கம்மியாக போட்டால் தான் வடை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இந்த உளுந்தை வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சு தண்ணியில் வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை வந்து நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு தண்ணியை கொஞ்சம் கூட நமக்கு இருக்கக்கூடாது, இந்த தண்ணியை நல்லா நம்ம ட்ரைன் பண்ணிக்கலாம். இப்போ வாட்டரை நல்லா ட்ரைன் பண்ணியாச்சு, இருந்தாலும் இதில் வந்து இந்த தண்ணி அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த தண்ணியே கொஞ்சம் கூட நமக்கு இருக்கக்கூடாது, சுத்தமாக ட்ரையாக இருந்தால் தான் இந்த வடை வந்து நம்ம துணியில் வச்சு தட்ட போகிறோம், அப்போ வந்து நல்லா வரும். இதை நான் வந்து ஒரு காட்டன் துணியில் போட்டு அந்த தண்ணியை நல்லா இழுக்கிறதுக்காக ஒரு 5 to 10 மினிட்ஸ் அந்த துணியில் போட்டு நம்ம வைக்கலாம். இப்போ நான் ஒரு காட்டன் துணியில் வந்து இந்த உளுந்தை நல்லா இப்படி பரப்பி விட்டுருக்கேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ் அந்த ஈரத்தை எல்லாமே இதை அப்சார்ப் பண்ணிட்ட பிறகு அப்புறம் மிக்சியில் போட்டு நுணுக்கி எடுத்தோம்னா சுத்தமாக தண்ணி இல்லாமல் ட்ரையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மிளகை வந்து 1-2 உடச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில். இப்போ மிக்சியில் போட்டு நம்ம நுணுக்குனா கூட அந்த மிளகு வந்து ரொம்ப நைஸாக போயிடும். அந்த மாதிரி ஒரு சின்ன ஆட்டுக்கல் உங்கள் நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னா இது நல்லா வந்து இப்போ இந்த மிளகெல்லாம் போட்டு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப நைஸாக இல்லாமல் பொடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மிளகு பார்த்திங்கன்னா எப்படி வந்து இப்படி 1-2 மிக்சியில் போட்டால் இந்த அளவுக்கு 1-2 இந்த மாதிரி உடைக்க முடியாது, ரொம்பவே நைஸாகிடும். அதனால் இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம வீட்டில் உடச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா மிக்சி ஜாரில் பல்ஸ் மோட்டில் நம்ம போட்டு நம்ம மிளகு தூள் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த உளுந்து பாருங்கள் இப்படியே அப்படியே கையிலேயே ஒட்டாமல் இப்படி இருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை, கொஞ்சம் அப்படியே ட்ரைன் ஆகிட்டு தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்குது. இப்படி எடுத்து போட்டால் தனித்தனியாக கொட்டுது பார்த்திங்களா. இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு வடை நல்லா வரும். இதை இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த உளுந்த மாவை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்பயும் கொஞ்சம் இப்படி இந்த பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் பார்த்திங்களா. சுத்தமாக நான் தண்ணியே ஊற்றலை, நல்லா உளுந்தை வந்து நம்ம அந்த துணியில் போட்டு ட்ரை பண்ணிட்டு தான் அரைச்சிருக்கோம். இப்போ வந்து இந்த டேபிள் சால்ட்டே நம்ம மிளகு நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவோட உப்பு நான் ரொம்பவே கம்மியாக தான் எடுத்திருக்கேன், ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி உளுந்தில் வந்து உப்பு ரொம்பவே இருக்காது. இப்போ இந்த உப்பை போட்டு நல்லா இந்த மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிளகுத்தூளையும் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கலாம் ஒரு வடை செய்கிறதுக்கு. இதை நல்லா உருட்டிக்கலாம். கையில் ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்றதுக்கு கொஞ்சமாக நான் எண்ணெய் தடவி எடுத்திருக்கேன். இதை அப்போ நம்ம ஒரு துணியில் வச்சு தான் நம்ம தட்ட போகிறோம். இப்போ இந்த துணியில் வச்சு இப்படி நல்லா நம்ம தட்டிக்கலாம். ஏன் நம்ம துணியில் அப்படி தட்டுறோம் அப்படின்னா அந்த உளுந்த மாவில் இன்னும் கொஞ்சம் ஏதாவது தண்ணி இருந்ததுன்னா அந்த தண்ணியும் அந்த துணி வந்து இழுத்துக்கும், அப்போ எடுக்கும்போது நல்லா வரும் வடை. நடுவில் ஒரு கோல் போட்டுக்கலாம். இப்போது வடையிலேருந்து நம்ம அந்த துணியிலேருந்து வடையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறோம். ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வருது பார்த்திங்களா, வந்துடுச்சு. எண்ணெயில் போட்டாச்சு, எண்ணெய் காஞ்சிருச்சு. இது வேகிறதுக்கு கொஞ்சம் நாழி எடுக்கும். இப்போது அடுத்த உடையும் அதே மாதிரி நம்ம தட்டிக்கலாம். துணியில் எவ்வளோ அழகாக தட்ட வருது பார்த்திங்களா. எண்ணெய் வந்து உங்களுக்கு ஒட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் நம்ம கையில் தடவிட்டு தட்டிக்கலாம். நடுவில் ஹோல் போட்டுக்கலாம். இப்போ துணியிலேருந்து அருமையாக எடுக்க வருது பார்த்திங்களா, சூப்பராக வருது பாருங்கள், ஒட்டவே இல்லை நம்ம. இப்போது மூணாவது உடையை நம்ம தட்டிக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு மாவையும் உருண்டையும் நம்ம இதை மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான வடங்க, ஆனால் ஆஞ்சநேயருக்கு ரொம்ப பிடிச்ச வடங்கு இது.
இங்க பாத்தீங்களா எண்ணெயில அருமையா நம்மளுடைய மிளகு வடை அருமையா வெந்துகிட்டு இருக்கு. இது ரொம்ப நேரம் எடுக்கும் வேகிறதுக்கு. நம்ம அடுப்ப வந்து நம்ம சிம்பிளே வச்சு தான் நம்ம வேக வைக்கணும். கொஞ்சம் பொறுமை வேணும் நமக்கு. நம்ம வடை தட்டும்போது எல்லா பக்கமும் ஒரே திக்னஸ் இருக்கிற மாதிரி நம்ம கரெக்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம தட்டிக்கணும். ஒரு பக்கம் மொத்தமாக இருக்கும்போது அப்புறம் சீக்கிரமாக நமுத்து போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் ஒரே அளவு திக்னஸாக இருக்கிற மாதிரி நம்ம ஈவனாக தட்டி வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வடையோட கலர் வந்து கரெக்டாக வந்திருக்கு. நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்குது வடை. அதாவது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகும் அதுக்கப்புறம் இந்த உளுந்தும் சேர்ந்து அந்த மனம் வந்து அப்படியே அலாதியாக இருக்குங்க. இப்போது அடுத்த பேட்சும் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். மிளகு வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போது சில பேர் பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் ஃப்ரைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு முதல்ல போட்டுட்டு எடுத்துகிட்டு அப்போ திரும்ப இன்னொரு தடவை போட்டு எடுப்பாங்க. அதெல்லாம் வேண்டாம். நம்ம இந்த மாதிரி மெத்தட்லேயே நம்ம வறுத்தோம்னாவே நம்ம பொறிச்சு எடுத்தோம்னாவே ஒரு மாதத்துக்கு அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே பிரமாதமான அருமையான ஆஞ்சநேயருக்கும் நம்ம பெருமாளுக்கும் பிடித்த மிளகு வடை நம்ம வீட்லேயே தயாராகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மிளகு வடையை தயார் பண்ணி கடவுளுக்கு படைக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய சின்ன கோரிக்கை. உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு தரலாம் அப்படின்னு இருக்கேன் பிகினஸ்க்கு. சப்போஸ் இந்த மாவில் வந்து உங்களுக்கு உளுந்த மாவு கொஞ்சம் தண்ணியாக போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஈக்குவலைஸ் பண்ணுற மாதிரி அரிசி மாவு போட்டு நம்ம பிசைஞ்சிக்கிட்டோம்னா அது கரெக்டாக வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சுமதி சமையலை சந்திக்கலாம்.